Welcome to Instant Recipes Tamil. எல்லார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இப்போ நம்ம முட்டை பொடிமாஸ் எக் பொடிமாஸ் செய்வோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பெஸ்ட் சைட் டிஷ்னு கூட சொல்லலாம். எல்லா சாதத்துக்கும், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் நீங்கள் எடுத்துக்கிறலாம். வாங்க இப்போ நம்ம இந்த முட்டை பொடிமாஸ் எப்படி செய்கிறதுங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறாங்க, என்ன சொல்கிறாங்கங்கிறது உங்களுக்கு புரியும். வாங்க இப்போ நம்ம சமைக்கலாம், எக் பொடிமாஸ் செய்யலாம். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போலாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போலாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அடுப்பில் வந்து ஒரு சட்டி வச்சுருக்கேன். அந்த சட்டியில் நல்லெண்ணெய் தான் விடணும். நல்லா 1.5 குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இதுக்கு நான் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக தான் விடணும், நல்லெண்ணெய் தான் விடணும். ஓகே, இப்போ நம்ம நான் வந்து 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்து பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிடுவோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ நமக்கு வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கிருச்சு. இப்போ அதாவது பிங்கி ஸ்டேஜுக்கு அடுத்த ஸ்டேஜு. இப்போ நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக ஒவ்வொரு மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்குருவோம். ஒவ்வொரு மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்குருவோம். 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கிடுவோம் கலருக்காக. மசாலா பொடி ஆட் பண்ணும்போது அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. 1/2 டீஸ்பூன் வந்து சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிடுவோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த தக்காளி, கருவேப்பிலை இதை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிடுவோம். இதுக்கு நான் 7 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம 7 முட்டையும் ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிடுவோம், எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும். டைரெக்டாக நீங்கள் சட்டியில் ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா அது ஒவ்வொரு முட்டை வந்து வீணாக போயிருக்கும். அதனால் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம்னா எல்லாமே கெட்டு போயிடும். இப்போ நம்ம முட்டையை ஊற்றிட்டு ஹை ஸ்பீடில் வச்சுருவோம். இப்போ நம்ம வந்து 1 ஸ்பூன்ஃபுல்லாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிடுவோம். ஓகே, இப்போ நம்ம ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா இதை முட்டையை கிண்டிடுவோம். இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கங்க. நான் உப்பு செக் பண்ணிக்கிட்டேன், கரெக்டாக இருக்குது. நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. ஏன்னா செஞ்சு முடித்த பிறகு உப்பு போட்டிங்கன்னா அங்கங்கே திட்டு திட்டாக நிற்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லா முட்டையும் கிண்டிட்டோம் பாருங்கள், சூப்பராக கிண்டிட்டோம். நல்லா உடச்சி நல்லா கிண்டிடணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க, காரம் எல்லாமே. இப்போ நம்ம சூப்பராக ஒரு முட்டை பொடிமாஸ் செஞ்சிட்டோம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். சூப்பராக இருக்கும் முட்டை பொடிமாஸ். இதே மாதிரி அளவுகளோடு, இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு நான் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பாருங்கள், இன்ஸ்டன்ட் ரெசிபிஸ் தமிழ் சேனலை கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். இதை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எப்போலாம் நான் வீடியோஸ் போடுறேனோ அப்போலாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.